தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ்ல இன்னைக்கு பாஜகவினுடைய தென் சென்னை வேட்பாளர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் கூட தான் இருக்கோம். பிரச்சார களத்திற்கு மத்தியில நமக்கு நேரம் கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ தேர்தல் களம் எப்படி இருக்கு, மக்கள் உங்களுக்கு கொடுக்குற வரவேற்பை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் களம் மிக சிறப்பாக இருக்கிறது. மக்கள் எனக்கு அபரிதமான அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். இது வந்து ஒரு மாறுபட்ட களமாக இருக்குது. ஏன்னா 4.5 ஆண்டு காலமாக இந்த மக்கள் தொடர்பு இல்லாமல் இருந்துட்டு இப்போது 4.5 ஆண்டு காலம் கழித்து மக்கள் தொடர்பு கொண்டு வரும்போது ஒரு அந்நியமாக பார்ப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் மிக மிக அந்யோன்யமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதனால் ஒரு நல்ல முடிவை தான் எடுத்தேன். மக்களிடம் செல்வது ஒரு நல்ல முடிவு தான். இதற்காகத்தான் நான் எனது அரசியல் வாழ்க்கையை நான் தொடங்கினேன். இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யாருக்கு சாதகமாக இருக்கு? ஏன்னா அவர் ரொம்ப காலமாக அரசியலை உற்று நோக்கி வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள். யாருக்கு சாதகமாக இருக்கிறத பார்க்குறீங்க? இல்லை, யாருக்கு சாதகமாக இருந்தாலும் மக்களுக்கு சாதகமாக ஒரு முடிவு இருக்க வேண்டும் என்பது தான். ஏன்னா மக்களுக்கு யார் செய்கிறார்கள் என்று நான் மக்கள்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை, என்னை வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதிக்குள்ளே அடைச்சி விடக்கூடாது அப்படின்றது எனது தாழ்மையான கோரிக்கை. ஏன்னா இப்போது மிக பிரபலமானவர்கள் கூட போட்டியிட தயங்குவதற்கு காரணம் வந்து மசில் பவர், மணி பவரில் நம்மளால் நம்மளோட நல்லத்தன்மையை எடுத்துக்கொண்டு போக முடியாதோ, நம்மளால் நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு போக முடியாதோன்னு எனக்கு ரொம்ப ஆதங்கம் எப்போவுமே உண்டு. நான் கவர்னராக 2 மாநிலத்தில் மிக அதிகாரம் படைத்த பதவியில் இருந்தால் கூட மக்கள் பிரதிநிதி ஆகலையே அப்படின்ற ஏக்கம் எனக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா நேரடியாக மக்கள்கிட்ட சென்று அவர்கள் குறைகளை கேட்டு அவர்களின் குறைகளை மன்றங்களில் எதிரொலித்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது எனது நெடுநாளைய கனவு. ஏன் இந்த கனவுனா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கலன்னா நான் மருத்துவராகவே இருந்திருப்பேன். ஏன்னா மருத்துவராகவே நான் ஒரு பிஸியான மருத்துவர் தான் இருந்தேன். வெளிநாடுகளில் சென்று படித்து மகப்பேறு மருத்துவத்தில் மிகச்சிறந்த படிப்பை படித்து அதற்கு பின்பு அதை ஒரு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஒரு 2 கிளினிக்கள் சொந்தமாக வைத்திருந்து ஒரு 4-5 மருத்துவமனைகளுக்கு ஸ்பெஷல் டாக்டராக போய் கன்சல்டண்ட்டாக போய் ஸோ எனது வாழ்க்கை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுவும் மக்கள் தொடர்பு தான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட மக்களோடு இருக்க வேண்டிய ஒரு பரந்துபட்ட மக்கள் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மருத்துவ சேவையை நான் விட்டுட்டு வந்தேன். ஆக அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் மக்களோட மக்களாக மக்களுக்கு, ஏன்னா எனக்கு என்ன எப்போவுமே ஒரு ஆசை என்ன உண்டுனா நம்ம ஒரு மாறுபட்ட பர்சனாக இருக்கணும். உதாரணத்திற்கு ஆளுநர் ஆன உடனே எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட்டு, இனிமேல் அவ்வளவுதான், இனிமேல் அரசியல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, இவ்வளோ சின்ன வயசுல இவங்களுக்கு அப்படி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆளுநர் பதவியே மிக வந்து ஒரு பரபரப்பான பதவியாகவும் மக்களுக்கான பதவியாக மாற்ற முடியும் என்பதை நான் பெருமையாக சொல்லலை, ஒரு தாழ்மையாக சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா தெலுங்கானாவில் வந்து என்னோடய ராஜ்பவன் பிரஜாபவன் அப்படின்னு நான் சொல்லலை, உங்களை மாதிரி பத்திரிகைக்காரர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா மக்கள் வருவது போவது. அதே மாதிரி புதுச்சேரியில் ஒவ்வொரு 15ஆம் தேதி மக்கள் தொடர்பு. அண்ணன் நாராயணசாமி கூட ஏன் மக்களை பார்க்குறாங்க, ஏன் மக்களை பார்க்குறாங்கன்னு கேட்குற அளவுக்கு மக்களை நான் பார்த்தேன். மக்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், நம்மெல்லாம் பழைய புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம், அரசர்கள் மாறுவேடத்தில் ஊரை சுற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு முறை நான் வந்து பஸ்ஸில் போனேன், துணைநிலை ஆளுநராக இருந்தவோட பஸ்ஸில் போனேன். அப்போ கொரோனா டைம். அப்போ ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா உங்களுக்கு இந்த பென்ஷன், முதியோர் பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக வங்கி கணக்கில் வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா 4 மாதமாக அலையிறேன் நான், பேங்க்குக்கு அலையிறேன், வரல அப்படின்னாங்க. எங்கள் அதிகாரிட்ட வந்து கேட்டேன், இல்லை இல்லை மேடம் எல்லாத்துக்கும் டிஸ்பேச் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு அம்மா நேரடியாக என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 400 பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிடுச்சு அந்த அம்மா ஒன்று. ஸோ இதை நேரடியாக நான் உங்களை சந்திக்கலைனாவோ, இல்லைனா நான் ஒரு பேருந்து எடுத்து போகணும்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கலனாலோ இது எனக்கு தெரியாது. ஆக ஒரு வயதான அம்மாவிற்கு நேரடியாக, அப்போ இது என்னோடய எண்ணம் எப்படின்னா நம்மளோட நம்ம என்னென்ன உதவி செய்கிறோமோ இதெல்லாம் மக்களுக்கு நேரடியாக செய்யணும். ஸோ ஒரு எம்பி ஆகிட்டு நமக்கு பதவி கிடச்சிருச்சு, டெல்லிக்கு போகிறோம் வரோம், முடிஞ்சால் சில இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு இல்லை. இப்போ நானே எம்பி ஆனால் ஒரு மேப் போட்டு, ஏற்கனவே துணைநிலை ஆளுநராக ஒரு மேப் என்னோடய ஆஃபீஸில் இருக்கும், அதாவது ஏனம்ல என்ன நடக்குது, மாகையில் என்ன நடக்குது, காரைக்கால் என்ன, அப்படி பழக்கம். ஆக அதே மாதிரி ஒரு மாறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும். எந்த மக்களும் எங்களால் தொடர்பு கொள்ள முடியாத எம்பியாக அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதனால தான் இப்போ என்ன உறுதிப்பாடு கொடுத்துருக்கேன்னா,
ஆறு சட்டமன்றங்கள். ஏன்னா இப்போ ஒரு வேளை வேளச்சேரியில் தான் நான் பார்லிமெண்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மயிலாப்பூரில் உள்ளவங்க வேளச்சேரிக்கு வரணும். அதனால் என்ன உறுதிப்பாடு கொடுத்துருக்கேன்னா, அந்தந்த சட்டமன்றத்தில் உள்ளவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் அந்தந்த சட்டமன்றத்துக்குள்ளே செயலாற்றுவோம். ஓட்டு வாங்கும்போது மட்டும் நம்ம ரீஜனல் ஆஃபீஸ் திறக்கிறோம், ஆனால் ஓட்டு வாங்கி முடித்த உடனே நம்ம சென்ட்ரல் ஆஃபீஸ் மாத்திரம்தான் வைக்கணும்னு கிடையாது. ஸோ இப்படி ஒரு மாறுபட்டு மக்களோடு மக்களாக இருக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தர வேணும் அப்படின்றது மக்கள்கிட்ட நான் ஒரு ஆசையாக வந்திருக்கேன். மக்கள் அந்த அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சாதாரணமாக ஏதோ போட்டி போட்டாங்க எம்பி ஆனாங்க அப்படின்ற ஒரு 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 குறுகிய வட்டத்திற்குள் என்னை அடைக்காமல் ஒரு மிகப்பெரிய கனவோடு நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் இன்னொரு 15 வருஷம் கூட ஆளுநராக இருக்கலாம், என்னோடய வயதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்றாகவே செயல்பட்டு வந்தேன். ஆனால் இதையெல்லாம் விடுத்து நம்ம நேரடியாக மக்களுக்கு தொடர்பு கொண்டு ஒரு ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு வந்திருக்கின்ற அந்த அன்பை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நிச்சயமாக்கா, வாழ்த்துக்கள். அதுக்கு மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க மருத்துவராகவே இருந்திருப்பேன், இந்த பணிக்கு வரல, ஏன்னா அதுவும் சமூக பணி தான், அதுவும் மக்கள் பணி தான். ஸோ மருத்துவராக இருந்த போது உங்கள் முதல்ல நீங்கள் ட்ரீட் பண்ண பேஷண்ட் இல்லை உங்களுக்கு நினைவிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூமெண்ட் அந்த மாதிரி இதை கூட ஷேர். இதே தென் சென்னையில் தான் 40 ஆண்டுகாலமாக இருக்கேன். அந்த 40 ஆண்டுகாலம் கே கே நகரில் தான் என்னோடய ஒரு கிளினிக் இருந்தது. இந்த கிளினிக்கை வந்து நீங்கள் பழைய பேட்டிகள் புத்தகங்களை கூட சும்மா சொல்லலை, 100 ரூபாய் கிளினிக் அப்படின்னு என்னோடய கிளினிக் சொல்லுவாங்க. எங்கே போகணும் அப்படின்னா, என்னோடய கிளினிக் பேர் வீனஸ் கிளினிக்கு, ஆனால் பெண்கள் 100 ரூபாய் கிளினிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மிக குறைந்த நபர்கள்டுமே ஸ்கேன் மிஷின் இருந்தது, ஸ்கேனில் பயிற்சி பெற்றவர்கள் மிக மிக குறைவு. நான் அப்போ கனடாவில் போய் பயிற்சி பெற்று வந்திருந்தேன். அரசாங்க மருத்துவமனையில் கூட ஸ்கேன் கிடையாது. அப்போ நான் 3-4 என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள எளிய மக்களுக்கு ஸ்கேன் செய்வேன். அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஸ்கேன் செய்வேன். ஆனால் அவங்க சில நேரங்கள் குறைபாடுகள் இருந்ததுன்னா அதுக்கு படம் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த ஃபில்மோட விலை ரொம்ப ஜாஸ்தி, 500 ரூபாய் ஃபில்ம். ஆனால் என்னாலேயும் நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுன்றக்காக வெறும் 100 ரூபாய் வாங்கிட்டேன். கரண்ட் நான் கட்டணும், அந்த ஃபில்மு கொடுக்கணும், அந்த ஃபில்ம் மட்டும் ஒரு 100 ரூபாய். அப்போல்லாம் 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருந்த இடத்துல 100 ரூபாய் மாத்திரம் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்கேனை கொடுப்பேன். இது வந்து அரசாங்க மருத்துவமனைகளிலே பிரபலமாக பேசப்பட்டது. கே கே நகர் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி தான், ரொம்ப குறைவாக 70 ரூபாய்க்கு வெறும் கரண்ட்டுக்கு மாத்திரம் கொடுத்தா போதும், நான் செஞ்சு தரேன்னு செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஆக அப்போவே ஒரு சமுதாய பணியில் இருந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்கேன் ஒரு வாட்டி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தேன். என்னென்னா, ஒரு அம்மா வந்து 10 மாதத்தில் ஸ்கேனுக்கு வராங்க. ஸ்கேனுக்கு வரும்போது பெரிய தலை ஹைட்ரகஃபலஸ்னு சொல்லுவோம், 19 வயது பெண்ணு தான். அந்த குழந்தை வந்து இப்போ நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, சிசேரியன் தான் பண்ணணும். ஆனால் ஒரு 4-5 ஒரு 10 வாரத்துக்குள்ளே இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன் கண்டுபிடிக்கலன்னா, இல்லை எங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த மருத்துவ வசதியெல்லாம் இன்னும் நிறையா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மருத்துவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பார்வையில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இன்னும் அதிகம் செய்ய முடியும் அப்படின்றத. நீங்கள் வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா, ஏன்னா உங்களுக்கு மாறுபட்ட ஒரு கட்சியிலிருந்து ஒரு அப்பா, உங்களுக்கு யார் அரசியலில் வர்றதுக்கு இன்ஸ்பிரேஷன், அண்ட் அப்பா நீங்கள் இந்த கட்சிக்கு நான் போகிறேன்னு சொல்லும்போது எந்த மறுப்பும் தெரிவிக்கலையா? இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அரசியல் காற்றை சுவாசித்து வளர்ந்தவர் தான். ஆனால் முதல்ல தேசிய கட்சி தான் எனக்கு விருப்பம், எனக்கு மாநில கட்சியை விட தேசியமும் தெய்வீகமே ரெண்டு கண்கள் நான் பாடிக்கிட்டி சொல்வாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு சவால், நான் வாரிசு அரசியலாக இருக்கக்கூடாது, அப்பா தோளில் ஏறி வந்தேன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி கூட ஒரு வாரிசு அரசியலோட மன கஷ்டம் எனக்கு, இன்றைக்கி ஈரோடு எம்பி இறந்து போனது. இதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாங்கள் எங்களை போன்றவர்களெல்லாம் இந்த வாரிசு அரசியல்னால் உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு இப்போ இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு நாமளே போய் இன்னார் மகள் அப்படின்ற அடையாளத்தை வாங்கக்கூடாதுன்னு ஒரு சாதாரண தொண்டரை பாஜகவில் சேர்ந்து படிப்படியாக, என்ன சொன்னால் என்ன அளவுக்கு மாநில மாவட்ட மண்டல் அளவுக்கு படிப்படியாக இத்தனை பதவிகளை யாரான் கடந்திருப்பாங்களோ அப்படின்னு தெரியாது. சுயமாக அது அப்பா வந்து பேசலை, ஒரு பாஜகவில் சேர்ந்துட்டேன்னு தெரிஞ்சவொடனே ஒரு வருடம் ஏறக்குறைய 10 மாதங்கள் பேசலை. பட் அதையெல்லாம் நான் தாண்டி தான் வந்தேன். ஆனால் அதற்காக நான் வருத்தப்படலை, நானே ஒரு முடிவெடுத்து நானே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் மாநில தலைவராக, தமிழக சரித்திரத்திலேயே ஒரு தேசிய கட்சிக்கு அப்பா மாநில தலைவராக இருந்திருக்காங்க, மகள் மாநில தலைவராக இருக்கிறாங்கன்னு வேறு எந்த யாருக்கும் இந்த சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட சரித்திரத்தை நான் வந்து ஓரளவுக்கு இறைவன் ஆசீர்வாதத்தால் தாண்டி இருக்கிறேன். ஆளுநரும் அப்படி தான், 2 மாநிலத்தின் ஆளுநரும் ஒரு 60 வயதுக்கு முன்னாலேயே வந்த நபர். நான் இன்றைக்கு அன்னைக்கு நான் ராஜினாமா செய்யும் போது வரைக்கும் கூட இந்தியாவிலே இளவயது ஆளுநர் நான் தான். இதெல்லாம் வந்து நான் எட்டி பிடித்தது. நான் இன்றைக்கி மிக பெருமையாக சொல்கிறேன், என்னோட
முயற்சி, என்னோட கடுமையான உழைப்பு, அப்பாவோட பேரை நான் இன்னார் மகள் என்று விசிட்டிங் கார்டாக தான் பயன்படுத்தினே தவிர, இல்லை இன்னார் மகள் இதனால் இவங்களுக்கு கொடுக்கணும்னு அட்மிஷன் கார்டாக நான் என்றைக்குமே பயன்படுத்தலை. ஆக தானாகவே மேல் வந்த ஒரு சகோதரி, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றே காத்திருக்கிறேன், அதனால தான் நான் எனக்கு வாய்ப்பு தாருங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நிஜமாவே அப்பாவுக்கு ஒரு பெருமைமிகு தருணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நாங்களும். உங்களுக்கு தெலுங்கானா, புதுச்சேரி, தமிழ்நாடுன்னு டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்க மேம் சில வருடங்களாகவே. உணவுலாம் எப்படி மேம் மேனேஜ் பண்ணீங்க? இல்லை என்ன ரொம்ப அதிசயமாக எல்லாரும் பார்க்கறது, எப்படி இவங்க இவ்வளோ டிராவல் பண்ணுறாங்க அப்படின்றதான். எனக்கு எப்பவுமே ஒரு மக்கள் பணின்னு வந்துட்டோம்னா சோர்வே எனக்கு ஏற்படாது. நான் வந்து டைனமைட்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவேன், சுத்த 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 தான் அதுக்கு சக்தி வரும். அதே மாதிரி காலையில், அதாவது எங்களுக்கு வந்து மாநிலங்களின் பிறப்பு நாளை கொண்டாடும் போது ரெண்டு மாநிலத்துலேருந்து ஹோம் மினிஸ்டர் ரிப்போர்ட் கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், காலையில் தெலுங்கானாவில் கொண்டாடிட்டு சரி புதுச்சேரி மக்களை மாத்திரம் உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு காலையில் அங்கே கொண்டாடிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரியிலே கொண்டாடிட்டு ரெண்டு ரிப்போர்ட்டை அமைச்சிருவேன். ஸோ அங்கேயே ஆச்சரியப்படுவாங்க, ஒரு அலுவலகத்துலேருந்தே சில ரிப்போர்ட் வரல, ஆனால் ரெண்டு அலுவலகத்துலேருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்தியாவிலேயே குடியரசு தினத்தன்று காலையில் தெலுங்கானாவில் கொடியேற்றி விட்டு ஒரு மணி நேரத்திற்குள்ளே வந்து புதுவையில் கொடியேற்றின இரண்டு கொடிகள் ஏற்றிய பெருமையும் எனக்கு உண்டு. ஆக அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற அங்கீகாரத்தை கொடுக்கறதுல எந்த சோம்பேறித்தனமும் பற்றக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கின்ற அன்பில் பகிர்கின்ற அன்பில் எந்த சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது. நான் மாநில தலைவராக இருக்கும்போது எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்வேன். இறைவன் எனக்கு வந்து இந்த சுற்றுப்பயணம் சோர்வில்லாமல் செய்வதும் பணியாற்றுவதும் இறைவன் கொடுத்த ஒரு வரமாகவே நினைக்கிறேன். இன்றைக்கி கூட கொஞ்சம் சோர்வடைந்ததுன்னா மொட்டை வெயில், நம்ம தரசியல்வாதிகள் மாதிரி டாப்லாம் போடலை, ஏன்னா மக்களை நான் நேரடியாக சந்திக்கணும்னு. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முழு தொப்பக்கட்டையாக நனைஞ்சி வெயில், ஆனால் மக்களோட ஆதரவில் வர்ற மாதிரி எனக்கு மக்களை பார்க்க பார்க்க நான் ஆசைப்படுவேன், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு. ஏன்னா எல்லோரும் சொல்லலாம்ல, இப்போ நான் கவர்னராக வந்துட்டு ஒரு அம்மா நேற்று சொன்னாங்க, ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், ஓட்டெல்லாம் வாங்கிக்கிறீங்கம்மா அப்புறம் யாரும் வரமாட்டேன்றீங்க, அதை மாதிரி நீங்கள் இருந்தக்கூடாது அப்படின்னு ஒன்று. ஒரு அம்மா கிட்டுக்கிட்டு ஓடி வந்தேன், அவங்க ஒய்ஃப் தான், நீங்கள் ஏங்க அவங்ககிட்ட போய் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ராஜ்பவனில் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு பொதுமக்களே பேசுகிற அளவுக்கு இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இது அன்பு அப்படியே வாக்கா மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பல தேர்தல்களில் நாங்கள் தோல்வி தான் கண்டிருக்கோம், ஏன்னா அப்போல்லாம் பலமிழந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திச்சிருக்கோம். ஆனால் இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் தம்பி அண்ணாமலை அவர்களின் பாத யாத்திரை போன்றவை கட்சியை பலப்படுத்தி இருக்கிறது, நாங்களும் பலப்படுத்துவதற்கு விதைகளை போட்டு இருக்கிறோம், அதனால் நிச்சயமாக வெற்றி பெறணும். ஏதோ திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் ஏதோ தமிழ்நாட்டில் அங்கீகாரம் இருக்குது, தேசிய கட்சியை சார்ந்தவர்களுக்கு யாருக்குமே அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு நிலையை போக்க வேண்டும் என்பது எனது ஆசை. அப்புறம் இன்னொன்று, தமிழிசை மேம்னா எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு, மக்கள் பொதுமக்களை குறிப்பாக பெண்களுக்கு அக்காவுடைய புடவைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ புடவைகள்லாம் எப்படி வாங்குவீங்க, நீங்கள் ஷாப்பிங் போவீங்களா இல்லை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இப்போ முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஷாப்பிங் போயிடுவேன், அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எனக்கு. ஆனால் ஆளுநர் ஆனப்புறம் அப்படி போக முடியறதில்ல, எடுத்துகிட்டு வர சொல்லி பார்ப்பேன். ஆனால் வந்து எனக்கு சேலைகள்னா சேலை மாத்திரம், சின்ன வயதுலேருந்து ட்ரெஸ் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம், இப்போ நான் நிறம் கம்மியாக இருக்கேன், எங்களை மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஏன்னா ஜென்ரலாக நிறம் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சீக்கிரம் கிடச்சிரும். எங்களை மாதிரி உள்ளவங்க வந்து நம்ம திறமைசாலிகளாக இருந்தால் கூட ஒரு ஒரு அடையாளம் வந்து அது சின்ன வயசுலேருந்தே ஒரு அணப்பட்டிருக்கேன் நிறையா விஷயத்தில். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நம்மளை முன்னிறுத்திக்கணும், நிறம் நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் உடையை நாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஒரு கருப்பாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் எந்த வாய்ப்பும் பெருசாக கொடுக்க முடியாது. இப்போ டான்ஸுக்கு யாரானு செலக்ட் பண்ணால் கூட வெள்ளையாக இருக்கிற சிகப்பாக இருக்கிற பொண்ணை தான் டான்ஸுக்கு செலக்ட் பண்ணுவோம், பேச்சு போட்டிக்கு செலக்ட் பண்ணுற கூட அப்படிப்பட்டவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை மாற்றி காமிக்கணுன்றக்கா நான் எப்போவுமே நல்ல மேட்சாக கம்மல் போட்டுக்குவேன், மேட்சாக வளையல், மேட்சாக கிளிப். ஸோ ஏதாவது விதத்தில் என்ன ப்ரெசன்ட் பண்ணி அந்த கருப்பாக இருக்கிறோம் அப்படின்றத நாம் அடையாளத்தை இவங்க நல்லா உடை உடுத்துவாங்க. இவங்க வந்து இவங்களை இவங்க எனக்கு என்ன உடை உடைச்சிருக்கேன், காலேஜில் ரொம்ப பிரபலம் என்னென்னா இன்றைக்கி தமிழ் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு விஷயம். அதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை, பாண்டி பஜாரில் போய் எல்லோ கலர் சரினா எல்லோ கலர் டப்ஸ் வாங்கிக்குவேன், எல்லோ கலர் பேக். ஸோ ஒரு ப்ரெசன்டபுளாக ப்ரெசன்ட் ஆகணும் அப்படின்றது நானே ஏற்படுத்தி கொண்ட முடிவு, அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ரெண்டு சேரீ மாற்றிட்டோம்னா அந்த 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 அசதிய சேலையோடு சேர்த்து கலட்டிட்டு புது சேலை கட்டிக்குவேன். நான் மருத்துவராக இருக்கும்போது நான்கு சேலை, காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போவேன், அப்புறம் வருவேன், அப்புறம் ஒரு சாரீ மாற்றிட்டு திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் போவேன், அதுக்கப்புறம் ராமச்சந்திரா போவேன், வந்து சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு ஈவினிங் கிளினிக் போவேன். அது மாதிரி அது அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் எனக்கு தருதுன்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப நல்ல விஷயம் கேட்கறதுக்கே எனக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இறுதியா மேம், ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு 5 விஷயங்களுக்கு டக் டக்னு கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க மேம். உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன மேம்? மீன். மீம்ஸ் இல்லை, மீன் ஃபிஷ் எனக்கு பிடிக்கும். சாதாரண ஐ எம் நாட் ஃபுடி, ரொம்ப ஒரு ரச சாதம் இருந்தால் கூட எனக்கு பசிக்கு சாப்பிட்டா போதும். ஆனால் அதுலேயுமே எனக்கு பிடிச்சதுன்றது மீன். ஓகே, உங்களோட ஃபேவரட் லீடர் மேம், போத் ஆண் தலைவரும் பெண் தலைவரும் சொல்லுங்க. எனக்கு ஃபேவரட் லீடர்ன்றது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான். எனக்கு 24/7 நாங்கள்லாம் எப்படி 24/7 அவர் மூலமாக, அதுக்கு முன்னால் வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், காமராஜர் ஒரு ரோல் மாடலாகவே நான் வச்சுருக்கேன். ஒரு எளிய மக்களுக்கு ஒரு அவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்து நம்மளுக்கு ஐஐடி கொண்டு வந்தது, டேங்க் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தது, பிஹெச்இஎல் கொண்டு வந்தது, எளியவர்களுக்கு உணவு கொடுத்தது. ஸோ காமராஜர் மாதிரி எளிய மக்களுக்கு என்ன வேணும்னு, அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களையும் எனக்கு பிடிக்கும், கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சாங்க. கலைஞரை வந்து தமிழுக்காக எனக்கு பிடிக்கும். அதுமாதிரி மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் ஒரு சமூக நீதிக்காக பேசுகிறாங்க. அப்புறம் வைகோ அண்ணனோட பேச்சு கூட பிடிக்கும். ஆக ஒரு கலவையாக எல்லா தலைவர்களையும் எனக்கு பிடிக்கும். அதில் வந்து மோடி அவர்கள் வந்து என்னோட இப்படி தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்றத ஒரு எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்தவர் என்பது. ஸோ ஆக்சுவலி எந்த கேரக்டர் மேம் உங்களுக்கு தமிழிசை கூட, ஏன்னா நாங்கள் தமிழிசையை பார்க்கும்போது ஒரு ஆளுநராக தலைவராக ஒரு விமன் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறோம். உங்களுக்கு மகளாக இருக்கிறது பிடிக்குமா, மருத்துவராக இருந்தது பிடிச்சிருக்கா, இல்லை ஆளுநராக மகளா, இல்லை ஒய்ஃபா, இல்லை அம்மாவா, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் மேம்? அக்கா. எனக்கு குடும்ப உறவிட சமுதாயத்தில் என்ன அக்கான்னு கூப்பிட்றது தான் பிடிக்கும். ஏன்னா அக்கான்னும் போது அது ஒரு பாச வலைக்குள்ளே அடைப்படாமல் இந்த அக்கா நமக்கு எல்லாம் செய்வாங்க. அதனால் ஆளுநரானாலும் அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த அக்கா என்பது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது சமுதாயத்தில் அக்காவாகவே அறியப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மகளாக இருந்தால் அது ஒரு குடும்பத்திற்குள்ளே, மனைவியாக இருந்தால் அதுவும் ஒரு குடும்பத்திற்குள்ளே, ஆனால் அக்கான்னு வரும்போது அதை தாண்டி சமுதாயத்தில் நான் பறந்துபட்டு விரும்பப்பட வேண்டும் என்பதும். ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா என்ன எப்போவுமே சொல்லுவாங்க, நான் தலைவரானோன்னு சொல்லுவாங்க, நல்ல காட்டன் சாரி கட்டிக்கோங்க, கொண்டை போட்டுக்கோங்க, ஒரு மாநில தலைவர்னு இப்படி. ஆனால் அப்படி இல்லை, நான் பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும் ஆசை. அதையே நான் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த ஒரு ஆசையோடு தான் நான் மக்களை சந்திக்கிறேன். மக்கள் எனது ஆசையை நிறைவேற்றுவார்கள், அவர்கள் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் பின். கண்டிப்பாக மேம். ஸோ ஒரு பெண்ணுக்கு எந்த மேம் ரொம்ப முக்கியம், அவங்களோட கரியரா இல்லை அவங்களோட ஃபேமிலியா மேம்? ரெண்டுமே தான், ஒரு இட்ஸ் அ பேலன்ஸ். நான் சொல்லுவேன், இல்லத்தரசியாக இருக்காமல் நாட்டுக்கு வீட்டுக்கு அரசியாக இல்லாமல் நாட்டுக்கு அரசியாக இருக்க முடியாது. ஸோ வீட்டையும் கவனிக்கணும், வீட்டை கவனிக்காமல் அந்த காலத்துலலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் கிளப்புக்கு போவாங்க, நல்லா கொண்டை போட்டுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அங்கே உள்ள குழந்தைங்களை குளிப்பாட்டுவாங்க, வீட்டில் குழந்தைங்க குளிக்காமல் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் பேலன்ஸ், கட்டாயம் பேலன்ஸ் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பமும் வீடும் சமுதாயமும் ஒன்று தான். ஆனால் சமுதாயத்துக்கு அதிக நேரம் செலவழிக்கிறேன், அதற்கு குடும்பத்தின் தியாகம் இருக்குது, அந்த தியாகத்தை நான் வந்து மதிக்கிறேன், நிச்சயமா அது மதிக்கிறேன் நான். ஸோ இந்த மீம்ஸ் மேம், சோஷியல் மீடியா மீம்ஸ், அக்கா வச்சு அவ்வளோ மீம்ஸ் வரும், அதை எல்லாம் எப்படி மேம் எதிர்கொள்வீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா, இல்லை சில சமயங்களுக்கு கோவம் வருமா? அப்படி தூசி அப்படி தூசி தட்டுற மாதிரி தூசி தட்டிடுவேன், இல்லைன்னா அதை மனசுக்குள்ளே போட்டோம்னா ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால சிரிச்சுக்குவேன், சிரிச்சிட்டு ஆனால் அவங்களோட வக்கர புத்தி எனக்கு சிரிப்பாக வரும். நம்ம நல்லது செஞ்சதில் அது கொஞ்சோண்டு எடுத்து பிடுங்கி அதில் உள்ள கெடுதலை மாத்திரம் போடுறாங்களேன்னு அது ஒரு கலையாகவும் அவர்களுடைய திறமையாகவும் பார்த்து சிரித்து கொள்வேனே தவிர, எப்போவுமே என்ற ஒரு பழக்கம் கஷ்டம் வந்ததுன்னா அதை மனசுக்குள்ளே போட மாட்டேன். என்னை இருதயத்தை சுற்றி ஒரு கூடு போட்டுக்குவேன், உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை கொலைச்சிரும், உரு கொலைச்சிரும். என்ன எதுவுமே உருக்குலைக்காமல் பார்த்துக்கொள்வேன். அடிக்கடி சொல்லுவேன், நத்திங் கேன் மேக் மீ அன்ஹாப்பி, ஐ பி ஹாப்பி. நீ எனக்கு கஷ்டப்படுத்தினாலும் ஹாப்பியாக இருப்பேன், இஷ்டப்படுத்தினாலும் ஹாப்பியாக இருப்பேன். இது எனக்கு உதவி செய்கிறது என்பது எனக்கு. ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம்.